ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய கனவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த கனவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன குறித்து தான் என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக் குடியுகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. 27/3/2023 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகை யாருக்கு வழங்க இருக்கிறதாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. இது 8 PDF ஃபைல், நான் ஃபுல்லாக ரீட் பண்ண விரும்பலை. அதை ஷார்ட்டாக என்னென்ன தகவல் தேவையோ அதை மட்டும் ரீட் பண்ண இருக்கிறேன். பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரிக்கத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு அங்கீகரித்தால் ஆண்களை உள்ளடக்கி இந்த சமூகமும் பெண்களுக்கான சம உரிமையை வழங்கிடும் நிலை விரைவில் உருவாகிவிடும் என்று நமது அரசு உறுதியாக நம்புகிறது. எனவே தான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ற பெயரில் உலகில் பல நாடுகளில் சோதனை முறையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஒரு சில சமூக பிரிவினரிடம் மட்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி பரிசோதனை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தின் மூலமாக பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் வறுமை பாதியாக குறைந்திட வாய்ப்பு உண்டு என்றும், கிடைக்கும் நிதியை பெண்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கு, ஊட்டச்சத்து மற்றும் மருந்து செலவு செய்திடவும் முன்னுரிமை தருகிறார்கள் எனவும், சிறு குறு தொழில்களை செய்ய முன்வருகிறார்கள் எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதை அனைத்துக்கும் மேலாக தன்னம்பிக்கை பெற்றுள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பரிசோதனை முயற்சியாக உலகில் சில நாடுகளில் ஆங்காங்கே நடைமுறைப்படுத்திய திட்டத்திற்கே இவ்வளவு பயன்கள் கிடைக்கின்றன என்றால், தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகும் இந்த மாபெரும் முயற்சி எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தில் உருவாக போகும் பயன்களை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதை ஒட்டி எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்று மனக்கணக்கு போட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து என்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு முன்னால் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஊடகம் ஒன்றில் இந்த திட்டத்தில் உதவி செல்வந்தர்களுக்கும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் அரசு ஊழியர்கள் என அனைவருக்கும் கொடுக்கலாமா என்று கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு, இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு பெண்மணி பதில் சொல்கிறார். இத்திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களுக்கே தெரிகிறது. பகிர்தல் அறம் என்று, பசித்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் என்றும், தமிழ் மரபின் தாக்கத்தால் உருவான நலத்திட்டங்களின் நோக்கமும் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை உரிய நேரத்தில் தேடி தேடி வழங்குவதில் தான் இருக்கும். அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டால் வீடு இல்லாதவர்களுக்கு ஓர் கனவு இல்லம் அமைத்து தருவது என்று பொருள். அனைவருக்கு நிலம் என்ற ஒரு திட்டம் என்றால் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் என்பதுதான் அடிப்படை நோக்கம். முதியோர் ஓய்வூதியம் என்றால் ஆதரவற்ற முதியோரின் நலன் காக்க முனையும் திட்டம் என்று பொருள். அனைவருக்கும் வேலை வழங்கும் திட்டம் என்றால் வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு முன்னுரிமை என்று பொருள். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 நோக்கங்களை கொண்டது. பிரதிபலன் பாராமல் வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்த ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்து வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுய மரியாதையோடு சமூகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதாகும். மகளிர் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் மாதம் 1,000 ரூபாய் என்பது தேவைப்படும் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர், அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் பணிபுரியும் மகளிர், சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் மகளிர், ஒரே நாளில் 1 இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் என பல்வேறு வகைகளில் தங்கள் விலை மதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள். இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும்.
மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதனை செய்ய முடியுமா, இதற்கு நிதி இருக்கா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி, இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்று தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி திட்டங்களிலே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க உள்ள இந்த மகத்தான மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகத்தின் சரிபதியான பெண்களுக்கு சமூக விடுதலை பெற்று தந்தது திராவிட இயக்கம் என்றால் பொருளாதார சமத்துவத்தை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நான் நினைவிட்டு விரும்புகிறேன். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் மனித நேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை நான் இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. இன்னும் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து விரைவில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறாங்க. அப்படி எதுனும் தகவல் வெளிவந்தால் நம்முடைய சேனல்ல கண்டிப்பாக பதிவிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.